எண்பத்தி எட்டாவது தலைப்பு, எண்பத்தி எட்டாவது தலைப்பு, 199வது இலக்கம், 199வது இலக்கம். என்னன்னு சொன்னால், மா யஸிமுல்லாஹு பிஹி மினத் தஜ்ஜால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதை கொண்டு தஜ்ஜாலை விட்டு எங்களை பாதுகாப்பான். 199வது இலக்கம், மன் ஹஃபில அஷர ஆயாத்தி மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃபி உஸிம மினத் தஜ்ஜால். மன் ஹஃபில அஷர ஆயாத்தி மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப் உஸிம மினத் தஜ்ஜால், யாரு பத்து வசனங்களை சூரத்துல் கஹ்ஃபிலே மனனம் எடுகிறாரோ தஜ்ஜாலை விட்டு அவர் என்ன செய்வார், பாதுகாக்கப்படுவார். அப்ப வல் இஸ்திஆதத்து பில்லாஹி மின் ஃபித்னதி ஃபித்னதி அக்பத் தஷஹுதுல் அகீர் மின் குல்லி சலா. அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் என்ன போட்டிருக்காரு, நம்ம அத்தகையத்தில் என்ன செய்யறோம், அதாவது கடைசியில தஜ்ஜாலை விட்டு என்ன செய்யறோம், பாதுகாப்பு தேடுறோம். இதுவும் தஜ்ஜாலை விட்டு எங்களை என்ன செய்யும், பாதுகாப்பு. அல்லாஹ் மின் அவுபிக்கம் அதாபில் கபர் அதாபி நார்ந்து வரக்கூடிய அந்த இதுவா. சரி, இப்ப சூரத்துல் கஹ்ஃபிலே பத்து வசனங்கள் அப்படின்னு வருது. எத்தனை, எந்த பத்து வசனங்கள் தெரியுமா, ஆரம்ப பத்து வசனங்கள். சரியா, இது யாரை மனனம் எடுக்கிறாரோ அவருக்கு என்னது பாருங்க, அதாவது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் ஆரம்ப பத்துன்னு வரலை சரியா, ஆனால் ஆரம்ப பத்து வசனங்கள் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத்தில் அது இல்லை. 19 1919 இலக்கம் முஸ்லீமில், 1919 இலக்கம், யார் அப்படி ஓதுறாரோ அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாக்கப்படார். இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன், தஜ்ஜாலுடைய விஷயத்தை இன்றைக்கு வந்து சூனியம் சம்பந்தமான இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் தஜ்ஜாலுடைய ஃபித்னா சம்பந்தமாக மௌலை பிஜி அவர்கள் பேசக்குள்ள எப்படி பேசுகிறாங்கன்னா, தஜ்ஜாலுடைய ஃபித்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு பேசுகிறாரு. இப்போ ஒரு மனிதனை அவன் தஜ்ஜால் என்ன செய்வான், ரெண்டாக வெட்டுவான், ரெண்டாக வெட்டு நடுவால் நடப்பான், இப்படி நடந்துட்டு ஒட்டுன்னு சொன்னால் ஒட்டி எழும்பிடுவார். அப்போ அவன் என்ன சொல்லுவானா, கல்லா மஸ்தஸ்து இல்லா பசீரா, எனக்கு இப்போ உறுதி, என்னது எனக்கு இப்போ உறுதி, நீ தஜ்ஜால்ன்றது கொல்லப்பட்டவன் சொல்லுவான், அந்த இளைஞன் சொல்லுவான், நீ தஜ்ஜாலுன்ற உறுதி. ரசூலாங்க சொன்னாங்க, இரண்டாவது முறை அவனுக்கு என்ன செய்யலாது, அவனை பிடிக்க முடியாது, இரண்டாவது முறை இப்படி வெட்டி யாரையும் என்ன செய்ய முடியாது, உயிர்ப்பிக்கவும் முடியாதுன்னு சொன்னான். இப்போ இதை அவர் ஆரம்பத்தில் அணுகளை எப்படி அணுகினார், ஒரே செய்தி, நான் அணுகலை சொல்லுவார், 4-3 அணுகல் சொன்னனே ஒரே செய்தி எப்படி அணுகிறான்னு பாருங்க. ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க, ஒத்த மிஞ்சுவானா இதை பார்த்தா, இந்த மாதிரி நடந்தா ஒத்த மிஞ்சுவானான்னு கேட்டான். இதை பார்த்து ஏன் உத்தனை உசுராக்கிட்டாங்க, அவ்வளவுதான், ஈமான்ல உறுதி இல்லவங்களை தர மத்தெல்லாம் வரும். இதே செய்தி சூனியத்துக்கு போறோம், அதே செய்தி எப்படி அனுகிறா தெரியுமா, ஒரு தான், அதுக்கப்புறம் மக்களுக்கு பலார்னு விளங்கிடு. ரெண்டாவது முறை இவனுக்கு செய்யலாது என்ற உடனே மக்களுக்கு தெரியுமா, ஓ இவ்வளவுதானா, இடமடம பெரிய கடவுள்னு நினைச்சோம், ஒண்ணுமே இல்லை. அதனால உடனே அல்லாஹ்வுத்தால அங்க ஆதாரத்தை என்ன செஞ்சிருவான், வச்சிருவான், இவன் வந்து என்னது கடவுள் இல்லை அப்படின்றது அங்கே இரண்டாவது முறை செஞ்சு காட்டுன்னு மக்கள் கேட்பாங்க, அதோட செய்யலாம் போயிடும். அப்போ யோசிப்போம், பொய்க்கு தான் சொல்கிறான்னு மக்களுக்கு என்ன செஞ்சிருமா, விளங்கிருமா. பார்த்தீங்களா, ஒரே செய்தி, ஆரம்ப அணுகல் எப்படின்னா ஒத்தம் மிஞ்சுவானா, இன்றைய அணுகல் எப்படின்னா எல்லாரும் மிஞ்சுவாங்க, எல்லாரும் மிஞ்சுவான். ஆனால் செய்தி உண்டு, அலட்சியமாகவும் அணுகலாம், மிச்ச முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யலாம், அணுகலாம். இதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம், ஒரே செய்தி இருக்கும், அணுகிற முறையில் என்ன செய்யும், நம்ம முக்கியத்துவம் கொடுத்தும் காட்டலாம், ஒன்றும் இல்லாத தஜ்ஜாலே ஒரு சப்ஜெக்டே இல்லாத மாதிரி என்ன செய்யலாம் காட்டலாம். செய்தியை மட்டும் நம்ம சொன்னாலே போதுமானது, செய்தியை மட்டும் நம்ம சொன்னால் போதுமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது எந்த அளவுக்குண்டா மனிதர்கள் வந்து பெண்களை கட்டி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஏன், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பார்த்து புலவ் பண்ணுற அதிகமானவர்கள் பெண்களாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க காட்டுறதை பார்த்து பெண்களை கட்டி போடுற நிலைமை ஏற்பட, நீ போகாதேன்ட்டு அங்கே போகக்கூடாதுக்காக வேண்டி கட்டி போடுகின்ற நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள் என்ப செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா என்ன, அவ்வளோ ஃபித்னான்னு அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோ ஃபித்னான்னு அர்த்தம். சரி, எனவே அன்புள்ள அணுகல் முறையில் இது ஒரு மிக முக்கியமான செய்ய ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, கவுஃபுட வசனங்களை யார் பத்து பாடமாக்குறாரோ அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அப்படின்னா சும்மா பாடமாக்குறது அல்ல, விளக்கத்தோடு அறிவோடு சரியா அது என்னத்தை சொல்லுதுன்ற செய்திகளோடு நம்ம பார்க்குறது, ரைட்.